பொதுக்காலம் 29ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45 வசனம் 1-4-6 முடிய. சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டி இராது திறந்திருக்க செய்வார். அவரது வலக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே, என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கின்றேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 1-5 முடிய. தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்கா சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையும் அன்பினால் ஊந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவிலின்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 22 இறை வசனங்கள் 15-21 முடிய. அக்காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, புனித பவுல் இன்றைய 2 வாசகத்தில் தெசலோனிக்கேயர்களிடம் விளங்கிய 3 நற்பண்புகளை கடவுளும் நினைவு கூர்ந்ததாக கூறுகின்றார். 1, செயலில் வெளிப்பட்ட அவர்களது நம்பிக்கை. 2, அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு. 3, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் பெற்றுள்ள மன உறுதி. முதல் 2 பண்புகளை ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்கலாம். 1, செயலில் வெளிப்பட்ட நம்பிக்கை. புனித பவுல் தனது 2 தூதரை பயணத்தின் போது மாசிதோனியாவின் துறைமுக நகரங்களில் ஒன்றான தெசலோனிக்கா வந்து நற்செய்தி அறிவித்தார். நற்செய்தியை வெறும் சொல் அளவில் மட்டுமன்றி தூய் ஆவி தந்த வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் போதித்தார். அங்கு வாழ்ந்த சிலர் பவுலின் போதனையை கேட்டு நம்பிக்கை கொண்டனர். அவர்கள் பவுலின் போதனையை வெறும் மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டார்கள். 1 தெசலோனியர் 2:13. எனினும் தெசலோனிக்காவில் வாழ்ந்த யூதர்களில் சிலர் இயேசுவை பற்றி போதித்த பவுல் மட்டில் கசப்புணர்வும் வெறுப்புணர்வும் கொண்டு சில பொல்லாதவர்களை தூண்டிவிட்டு பவுலுக்கு எதிராக கலகம் செய்தனர்.
எனவே பவுலும் அவரோடு நற்செய்தி அறிவிப்பிற்கு சென்ற சீலாவும் தெசலோனிக்காவை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. திருத்தூதர் பணி 17:1-9 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட ஒரு சில தெசலோனிக்கேயர்கள் தங்களது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள பவுல் திமோத்தேயுவை அங்கு அனுப்பினார். அவரும் அங்கு சென்று நல்ல செய்தி கொண்டு வந்தார். அதாவது, கிறிஸ்தவர்கள் தளரா ஊக்கத்துடன் பல்வேறு வகையான எதிர்ப்புகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையே கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் நிலைத்திருப்பதாக சொன்னார். இவ்வாறு தெசலோனிக்கேயர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை அவர்களது அன்றாட செயல்பாடுகளில் வெளிப்பட்டது. தங்களது கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டு வந்த எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் வேதனைகளையும் மன உறுதியுடன் எதிர்கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சி செய்தனர். இதை நினைவு கூர்ந்தே புனித பவுல் கடவுளுக்கு முதலில் நன்றி செலுத்தினார். அன்புக்குரியவர்களே, கடவுள் மீதான நம் நம்பிக்கை, ஆலயத்தில் ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று இறை நம்பிக்கை அறிக்கையை சொல்வதோடு முடிந்துவிடக்கூடாது. மாறாக நம் அன்றாட செயல்பாடுகளில் வெளிப்படுவது அவசியம். கிறிஸ்துவை போல நற்செயல்கள் புரிவதிலும் வாழ்வின் இன்னல்களை இன்முகத்தோடும் துன்பங்களை துணிவுடனும் எதிர்கொள்வதிலும் வெளிப்பட வேண்டும். இவ்வாறு செயல்களில் நம் நம்பிக்கை வெளிப்படவில்லையே, அது செத்த நம்பிக்கையே. யாக்கோபு 2:26. பரிசேயர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் அவர்களது அன்றாட செயல்பாடுகளுக்கும் பாரதூர வித்தியாசம் இருந்ததை இன்றைய நற்செய்தி வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதாகவும் யாவே இறைவனில் ஆழமான நம்பிக்கை கொண்டு அவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வதாகவும் எண்ணிக்கொண்ட பரிசேயர்கள் எவ்வாறு கீழ்த்தரமாக நடந்து கொண்டனர் என்பதை மத்தேயு இன்றைய நற்செய்தியின் முதல் வசனத்திலேயே எடுத்துரைக்கின்றார். பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள் என்கின்றார். கடவுள் மீதான நம்பிக்கையும் பிறரை வீழ்த்துவதற்காக மேற்கொள்ளப்படும் சூழ்ச்சியும் ஒன்றோடொன்று இணைந்து செல்ல முடியாது என்பது நாம் அறிந்ததே. 2வதாக, அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு. கடுமையான நற்செய்தி பணிக்கு மத்தியில் யாருக்கும் சுமையாக இராதபடி தனது பிழைப்புக்காக இரவு பகலாக உழைத்தவர் புனித பவுல். 1 தெசலோனிக்கேயர் 2:9. பவுலடியாரின் இந்த முன்மாதிரிகை தெசலோனிக்கேயர்கள் உழைத்து வாழ்வதற்கான உந்து சக்தியை கொடுத்திருக்கும் என்பதில் எச்சந்தேகமும் இல்லை. புனித பவுலின் 2வது வருகை பற்றிய போதனையை தவறாக ஒரு சிலர் புரிந்து கொண்டு காலப்போக்கில் உழைப்பதை குறைத்து கொண்டாலும் தொடக்க காலத்தில் உழைக்கக்கூடியவர்களாக அதிலும் அன்போடு உழைக்கக்கூடியவர்களாக இருந்ததை புனித பவுலின் வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பிற்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடப்படும் பாரசீக பேரரசரான சைரஸ். இவர் தன் நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைத்தவர், எத்தனையோ வெற்றிகளை கண்டவர். எனினும் அவரிடம் அன்பும் கரிசனையும் இருந்தன. தான் வெற்றி கொண்ட மக்கள் மீது பாசமும் நேசமும் கொண்டவராக விளங்கினார். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இஸ்ரேல் மக்கள் மட்டில் அவர் நடந்து கொண்ட விதம். பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக இருந்த இஸ்ரேலர் காலப்போக்கில் பாபிலோனியர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட பாரசீகர்களுக்கு அடிமைகளாக மாறினார்கள். பாரசீக அரசரான சைரஸ் இஸ்ரேல் மக்களை பாபிலோனியர்களைப் போல கொடுமைப்படுத்தாமல் அவர்கள் தங்கள் நாடு செல்ல அனுமதித்தார். அவர்கள் மட்டில் மனிதநேயம் கொண்டவராக நடந்து கொண்டார். இவ்வாறு அவர் நடந்து கொண்டதற்கான காரணம், யாவே இறைவன் சைரஸின் உள்ளத்தை தட்டி எழுப்பியதுதான் என்று இஸ்ரேல் மக்கள் நம்பினர். இதுவே இன்றைய முதல் வாசகம். உழைப்பது நல்லது, ஆனால் அன்போடு உழைப்பது மிக நல்லது. கசப்புணர்வோடும் முறுமுறுப்போடும் உழைப்பது ஆரோக்கியமானது அல்ல.
ஜெபம். இறைவா, எம் நம்பிக்கை செயலற்ற நம்பிக்கையாகவும் எம் உழைப்பு கசப்புடன் கலந்த உழைப்பாகவும் மாறிவிடாத தன்மையை எமக்கு தாரும். ஆமேன்.